ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபில்மோரா சாஃப்ட்வேர்னுடைய பேசிக் டுட்டோரியல் தான் பார்க்குறோம். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் பிகினர்னா ஃபில்மோரா சாஃப்ட்வேர் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேராக இருக்கும். ஃபில்மோரா சாஃப்ட்வேர்ந்து நிறைய ஃபீச்சர்ஸ் காணப்படுகின்றது. அதாவது குரோமா கீ, மல்டி டாஸ்கிங், வீடியோ எடிட்டிங், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், ஸோ இப்படியான நிறைய ஆப்ஷன் காணப்படுகின்றது. இதை நம்ம ஒவ்வொரு வீடியோவாக ஒன்றொன்றாக பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ ஃபில்மோராவினுடைய பேசிக் எடிட்டிங் டியூட்டோரியல். அதாவது ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், அதனோட இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும், எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபில்மோரா சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபில்மோரா சாஃப்ட்வேருடைய ஒஃபிஷியல் வெப் அட்ரஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ட்ரையலை நீங்கள் இலவாக டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ஒஃபிஷியல் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்கே ட்ரை இட் ஃப்ரீ, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபில்மோரா 9 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது ப்ரொஜெக்ட் லைப்ரரி, இங்கே யூஸ் பண்ணி எடிட் பண்ண ரீசெண்ட் ப்ரொஜெக்டுகள் ஷோ ஆகும். ஸோ இதில் ஓப்பன் ப்ரொஜெக்ட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதும் ப்ரொஜெக்ட் சேவ் பண்ணியிருந்தால் அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இது நியூ ப்ரொஜெக்ட், நியூ ப்ரொஜெக்டுக்கு மேலே 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது ஒயிட் ஸ்க்ரீன் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் வீடியோ மேக் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். ஃபோட்டோ ரைட், அதாவது டிக்டாக்ஸ் வீடியோஸ் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணலாம். மற்றும் சினிமா ஸ்டாண்டர்ட், ஸோ நம்ம யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணுறதால 16:9, ஸோ இதை செலக்ட் பண்ணி நியூ ப்ரொஜெக்ட் இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரொஜெக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஃபில்மோரா சாஃப்ட்வேர்னுடைய இன்டர்ஃபேஸாக காணப்படும், சிம்பிளாக காணப்படும். ஸோ இதில் நம்ம ஃபைல் அதை கிளிக் பண்ணி ப்ரொஜெக்ட் செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணி கூட உங்களது ப்ரொஜெக்ட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரெசல்யூஷன் ஃபுல் HD வச்சுருக்கும். தென் ஃப்ரேம் சைஸ் 25 FPS வச்சுருக்கோம். ஸோ ஓகே பண்ணிடுவோம். இப்போது ஃபில்மோரா சாஃப்ட்வேர்னுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு உங்கள் ஃபைலை எப்படி இன்புட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா மை கம்ப்யூட்டர் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களோட வீடியோ செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். வீடியோ செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்களும் இந்த வீடியோவுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணி, ஸோ இப்படித்தான் வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். தென் இதில் இருக்கிற செட்டிங்ஸ், அதாவது ஆப்ஷன் என்னென்னு ஒன்றொன்றாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆடியோ. ஸோ இதில் நிறைய ஆடியோஸ் தந்திருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளும் சிம்பிளாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடியோவை செக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே ப்ளே ஆகிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கொண்டு உங்களது பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளீர்கள். ஸோ சம்டைம்ஸ் இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கும், ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நெட் ஆஃபில் இருக்கிறதால டவுன்லோட் பண்ணப்படாது. ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மியூசிக் டவுன்லோட் ஆகும். நீங்கள் ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாது. எல்லா மியூசிக்கையும் டவுன்லோட் பண்ணினா பிறகு ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். ஸோ ஆக்டிவேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிடைச்சிடும், அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். தென் டைட்டில்ஸ், இந்த டைட்டில்ஸ் உங்களுக்கு இன்ட்ரோ மேக் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான டைட்டிலை செக் பண்ணிக்கொள்ளும். ஸோ நிறைய ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களது வீடியோவை சிம்பிளாக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் ரான் செக்ஷன், ஸோ இந்த ரான் செக்ஷன், அதாவது ஒரு வீடியோவிலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு போக்குள்ள இடையில் போடுறது தான் ரான் செக்ஷன். அதாவது இரண்டு வீடியோ ஜாயின் பண்ணக்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே ஆகிற நேரம்
இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் நீட்டாகவும் சிம்பிளாகவும் எடிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ சிம்பிளான செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களது வீடியோவை பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். தென் எஃபெக்ட், உங்கள் வீடியோஸுக்கு எஃபெக்ட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். நிறைய எஃபெக்ட் இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் காணப்படுகின்றது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக உங்களது வீடியோவை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். தென் எலிமெண்ட்ஸ், ஸோ இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் ஷோ ஆகும். ஸோ தேவைக்கேற்ப இந்த எலிமெண்ட்டை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். செக் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணி உங்களது எலிமெண்ட்டை செக் பண்ணிக்கொள்ளும். ஸோ இப்படி தான் எலிமெண்ட் சிம்பிளாக செக் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஸ்பிளிட் ஸ்க்ரீன், மிக முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக, அதாவது ஒரு பிராண்டான ஒரு எடிட்டிங்கை நீங்கள் இதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம்ன்ற ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு சொல்லும். ஸோ இதுதான் பேசிக் எலிமெண்ட்ஸாக இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் காணப்படுகிறது. தென் ரெண்டரிங் ஆப்ஷன், அதுவும் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வாய்ஸ் ரெக்கார்டிங் நீங்கள் மேக் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தென் மிக்சர், அதாவது வீடியோ சவுண்ட் மிக்சர், ஆடியோ சவுண்ட் மிக்சராக இது செயற்படக்கூடியதாக இருக்கும். ஸோ சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் இதான். ஸோ தென் வியூ, நீங்கள் எடிட் பண்ணி முடிஞ்ச பிறகு வியூவை இதில் பார்த்துக்கொள்ளும். தென் வியூனுடைய வால்யூம் சேஞ்சர், இப்போது எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணி கீழே வீடியோ ட்ராக்கில் விடுங்க. ஸோ விட்டிங்கன்னா இப்படி உங்களோட வீடியோ ஷோ ஆகும். ஸோ ஆடியோ, தென் ஆடியோ செலக்ட் பண்ணி அதை ஆடியோ ட்ராக்கில் விட்டிங்கன்னா இப்படி ஒரு சிம்பிளாக வீடியோ மட்டும் ஆடியோ ஆட் ஆகிடும். இப்போ வீடியோ எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதில் சிசர் ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களது வீடியோ கட் ஆகும். தென் இதான் ஃபில்மோராவினுடைய பேசிக் டியூட்டோரியல். ஒரு வீடியோவை எப்படி எடிட் பண்ணலாம், அதாவது ஒரு வீடியோ எப்படி ஆட் பண்ணலாம், ஃபில்மோரா சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன் காணப்படுகின்றது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்று பார்த்தோம். சிம்பிளாக வீடியோவை எப்படி கட் பண்ணலாம் என்று பார்த்தோம். ஸோ இதான் ஃபில்மோரா 9னுடைய பேசிக் டியூட்டோரியல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக எப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணலாம் என்று பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அடுத்ததுக்கான லிங்க் கிடைச்சிடும். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான எந்த வித சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வழங்கப்படும். ஸோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.